ஏற்றுமதியை ஊக்குவிக்க தேவையான சீர்திருத்தங்களை மேற்கொள்வது குறித்து தொழில்துறையினருடன் மத்திய அமைச்சர்கள் காணொலி மூலம் ஆலோசனை நடத்தியுள்ளனர் மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் நிதின் கட்கரி வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சர் ஹர்சிம்ரத் கவுர் பாதல் கால்நடை பராமரிப்பு பால்வளம் மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் ஆகியோர் இந்த ஆலோசனையில் பங்கேற்றனர் உணவு பதப்படுத்துதல் கடல்சார் உணவுப் பொருட்கள் உற்பத்தி உதிரி பாகங்கள் உற்பத்தி உள்ளிட்ட துறைகளை சேர்ந்தவர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை எடுத்துரைத்தனர் இந்த கூட்டத்தை தொடர்ந்து வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் இந்த துறைகளில் உலக அளவில் இந்திய ஏற்றுமதியை பெருமளவுக்கு அதிகரிப்பது குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவை தன்னிறைவு பெற்ற நாடாக மாற்ற பன்னிரண்டு துறைகளில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் உணவு பதப்படுத்துதல் இயற்கை வேளாண்மை இரும்பு அலுமினியம் மற்றும் தாமிரம் உரங்கள் மின்னணு பொருட்கள் தொழில் இயந்திரங்கள் மரப்பொருட்கள் தோல் பொருட்கள் உதிரி பாகங்கள் ஜவுளி முகக்கவசங்கள் மற்றும் கிருமி நாசினி சுத்திகரிப்பான்கள் செயற்கை சுவாச கருவிகள் தயாரிப்பு ஆகியவை அடையாளம் காணப்பட்டு முக்கிய கவனம் செலுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்